இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி, மக்கள் வாழ்கிறதுக்கு அங்கே வழி இல்லை, மக்கள் தினந்தோறும் செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பிரெட்டு துண்டுக்கு கூட வழி இல்லை. தொடர்ந்து மக்கள் ஒன்றாக இணைந்து போராட்ட களத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொழும்பில் ஒரு பக்கம் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வெவ்வேறு பார்க்குகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிஞ்சு ஒட்டுமொத்தமாக வந்து கல்லூரி மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டமாக அது மாறியிருக்கு. எப்படி இங்கே வந்து நம்ம ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான ஒரு போராட்டம் வந்து நடத்தினோமோ அதே மாதிரியான பெரிய அளவிலான ஒரு போராட்டம் மக்கள் எல்லாரும் ஒன்று திறந்து போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இவ்வளவு காலம் நீ வந்து என்னைய ஏமாற்றி பணத்தை பூரா வந்து சம்பாதிச்சு வச்சியே ராஜபக்சே குடும்பத்தார், அவங்க எல்லாருமே தயவுசெய்து நாட்டை விட்டு ஓடி போயிருங்க, பதவி விலகுங்க. அதிபர் கோத்தபய ராஜபக்சேவும் மகேந்திர ராஜபக்சேவும் ஏன் இன்ன வரைக்கும் பதவி விலக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து கேள்விகளை முன்னிலைப்படுத்தி போராட்ட களத்தில் குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு வந்து மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லை, மருந்தே இங்கே கிடையாது. ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது அப்படின்னா மக்கள் எப்படி வந்து வேலை பார்க்க முடியும்? ஐடி ஊழியர்கள் எல்லாருமே வேலையை விட்டுட்டாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் மருத்துவம் இல்லை, பள்ளி கல்லூரிகள் இயங்கலை, தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே இலங்கையில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பை பயன்படுத்தி இந்தியா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி. ஏன்னா அடி வாங்கினவனுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். அப்போது இந்தியா எப்படி அடி வாங்குச்சு? 1974லையும் 1976லையும் இந்தியாவினுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி இலங்கையில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது, ரெண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுதான் கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்த விஷயம். இதை காங்கிரஸில் இருந்த அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. ஆனால் அதை மறுபடியும் ஒரு தடவை திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. கச்சத்தீவு அப்படிங்கிறது யாரோடது? இன்றைக்கி ராஜபக்சே குடும்பத்துக்கு இந்திய அரசு பிச்சை போடட்டும். அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக வந்து அந்த நாட்டு மக்கள் சிங்களர்களையும் சரி தமிழர்களையும் சரி பெரிய அளவில் ஏமாத்தினாங்க. ஆனால் 1983ல் ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அப்போ அங்கே தமிழர்கள் எல்லாரையும் வந்து சிங்களர்கள் அடித்து விரட்டினாங்களே, அந்த ஈவெண்ட்டை யாரும் இன்னைக்கு வந்து மறக்க முடியல. அதை தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்குல்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழனும் இந்தியர்களும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு உதவணும் உதவணும்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே 1983ல் முதுகலையும் கை காலையும் அடிபட்டு இரத்தங்கள் வந்து சிந்திச்சே, அந்த இரத்தங்களுக்கு யார் வந்து பொறுப்பேற்க போகிறா? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குல்ல. சரி, நான் ஏற்கனவே பேசின மாதிரி கச்சத்தீவு அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத ஒரு தடவை யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்போது கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16வது நூற்றாண்டில் ராமநாதபுர சேதுபதிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பட்டயம் இருக்குது. அந்த பட்டயத்தை ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ராமநாதபுர சேதுபதியினுடைய எல்லைங்கிறது எங்கே வர இருந்தது தெரியுமா? தலைமன்னாறு வரைக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரத்தை தாண்டி கடல் வழியாக 25 கிலோமீட்டரை தாண்டி கச்சத்தீவு, கச்சத்தீவை தாண்டி இருக்கக்கூடிய இலங்கையில் தலைமன்னாறு பகுதி வரைக்கும் ராமநாதபுர சேதுபதியினுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அப்படின்னு. அந்த எல்லை எல்லாமே நம்முடைய தமிழ் நிலத்துக்கு சொந்தமானது. இந்தியா அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாலும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மன்னர்கள் அவங்களுடைய இடத்துக்கு சொந்தமானது. 16வது நூற்றாண்டில் அதுக்கான பட்டயம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வராங்க. இலங்கையில் வந்து போர்த்துகீசியர்கள் வந்து அங்கே அந்த பக்கம் வந்து இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை சிங்களர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பசங்க, சின்ன பசங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்களர்கள் வந்து இந்தியா மீது வந்து பெரிய அளவிலான ஒரு பாசத்தை காட்டுச்சு, இந்தியா வந்து இலங்கை மீது பெரிய அளவில் பாசம் காட்டுச்சு, அதுக்கப்புறம் தமிழர்களை கொண்டு குவிச்சாங்க 2009ல். இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தாலும் இதனுடைய வரலாறு அப்படிங்கிறது 1905ல் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ராமநாதபுரம் சேதுபதிட்டே கேட்குறாங்க, நாங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு. அப்போது ராமநாதபுரம் சேதுபதி சொல்கிறாரு, இந்தியாவே உங்களுக்கு கீழே தான் இருக்குது, அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுக்குறாங்க, பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை தரேன் அப்படின்னு.
அதுக்கப்புறம் நாடு சுதந்திரம் அடையும் போது கூட ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து கச்சத்தீவை கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து தமிழ் நிலப்பரப்புக்கு சொந்தமானது, அதனால் கச்சத்தீவெல்லாம் வந்து கொடுக்க முடியாது, தலைவன் நாடு வரைக்குமே அது தமிழகத்துக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் நியாயமாக சுதந்திரம் கொடுக்கும்போது இந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1950-55 இந்த பகுதிகளிலலாம் சில சில ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது. அதெல்லாம் தாண்டி 1974 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது தான் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாததுனாலையும் இங்கேயும் வந்து இந்திரா காந்திக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருந்ததுனாலையும், குறிப்பாக சொல்லணும்னா அந்த பீரியடில் தான் நம்ம அணுகுண்டு சோதனையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்ற நாடுகள்லாம் இந்தியா மீது ஒரு பொருளாதார தடை விதிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 1975-76 வாக்கில் வந்து எமர்ஜென்சி பீரியட்னால 76 வேற ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, 74 போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசோட சேர்ந்து கச்சத்தீவை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு கொடுத்துருங்க, அதே நேரத்தில் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சரத்து 6 அந்த உத்தரவை சொல்லியிருந்தது. அதான் நமக்கு இருக்கக்கூடிய தகவல். அதுக்கப்புறம் 1976 மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா, அதுக்கப்புறம் மன்னார் விரிகுடா, இந்த மன்னார் விரிகுடா வந்து இந்த பகுதியில் வந்து தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போது ஆறாம் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர் பாலம் வந்து அந்த பகுதியிலலாம் மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழர்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இப்படி இலங்கைக்கு கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாழ்வாத்து கொடுத்தது, மன்னார் வளைகுடாலேருந்து அப்புறம் வங்காள விரிகுடா அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் வந்து தமிழர்கள் மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு, இதெல்லாம் சேர்ந்து தான் தமிழர்கள் வந்து தொடர்ந்து அங்கே போய் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, சுட்டு கொல்லப்பட்டாங்க. தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க ராமேஸ்வரம் மீனவர்கள். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து இலங்கைக்கு ஆதரவாக வந்து எவ்வளவோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து இலங்கைக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இலங்கைக்கு நம்ம உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை, நம்மகிட்டருந்து நம்மளுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி கச்சத்தீவு வந்து அந்த இடத்துக்கு வாங்கினாங்கல்ல, பறிச்சாங்கல்ல, அப்போது 16வது நூற்றாண்டுலேருந்து நம்ம கையில் இருந்த கச்சத்தீவை மறுபடியும் மீட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு ஏன் நமக்கு இல்லாமல் போச்சு? இதை இந்தியன் கவர்மெண்ட், இன்னைக்கு இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட் ஏன் செய்யக்கூடாது? காங்கிரஸ் பாஜக அப்படிங்கிறது இல்லை, ஆனால் இந்திய அரசுன்னு நம்ம எடுத்து பேசுவோம். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசால் அது முடியலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசால் அது முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை பயன்படுத்தி இந்தியாவிலேருந்து 7,500 கோடி ரூபா கடன் கொடுக்குறீங்க, கச்சா எண்ணெய் கொடுக்குறீங்க, பெட்ரோல் டீசல் கொடுக்குறீங்க, அந்த நாட்டு மக்களுக்கு உதவுறீங்க, சிங்களர்களுக்கு உதவுறீங்க, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சேர்த்து தான் நீங்கள் உதவுறீங்க அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சாலும், தொடர்ந்து இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து அப்படிங்கிறது கச்சத்தீவு. 285 ஏக்கர் அந்த தீவு பகுதியை யாருமே பயன்படுத்தலைங்கிறது உண்மைதான், ஆனால் அந்த தீவு யாருக்கு சொந்தம்? அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்தோணியார் கோயில் யாருக்கு சொந்தம்? 1905 அந்தோணியார் கோயிலை கட்டினது யாரு? இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழன் தானே. அப்போது அந்தோணியார் கோயிலில் அங்கே போய் வந்து விசேஷ நாட்களில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தது இந்திய அரசு, அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசு கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் போவாங்க. அந்த ஒரு நாள் மட்டும்தான் போகிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கா? அப்போ காலகாலமாக அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய தமிழை எங்கே போவான்? தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீனை பிடிக்கிறதுக்கும் ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படையை சேர்ந்த அந்த கடற்படை அதிகாரிகள் தமிழக மீனவர்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டு வலைகளை பிடுங்கி வச்சுக்கிறாங்க, படகுகளை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்கு வந்து கப்பம் கட்டி அவங்களுக்கு லெட்டர் போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 நாளோ 150 நாளோ 1 வருஷம் கூட அந்த மீனை வந்து அங்கேயே கஷ்டப்பட்டுட்டு திருப்பி வந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வர, அது வரைக்கும் அவன் குடும்பம் எப்படி சம்பாதிக்கிறது? ஏகப்பட்ட பிரச்சனை கச்சத்தீவை நம்ம விட்டு கொடுத்ததுனால இருக்கு. ஸோ இலங்கையில் இப்போ மக்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை, ராஜபக்சே குடும்பத்தை நாடு கடத்துறதுக்குள்ள ராஜபக்சே குடும்பத்தை அந்த மக்கள் கேவலப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தன்னோட நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி தன்னோட நாட்டு மக்களை பத்தி எந்த விதமான நலனும் இல்லாமல் ராஜபக்சேவனுடைய குடும்பம் மட்டுமே வாழணுங்கிறதுக்காக அங்கே ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு. தமிழர்கள் 50 பேரையும் கொண்டு குடிச்சாங்க, அப்போலாம் சிங்களர்கள் சிரிச்சாங்க, அப்படி அப்போ சிரிச்ச மூஞ்சி எல்லாமே இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்கு. சிங்களர்கள் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க, தாம் பிள்ளைக்கு பிரெட் இல்லை பால் இல்லைன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் உதவுறோம். ஆனால் அதுக்கு இந்திய அரசு இங்கே என்ன பண்ணணும்? நம்மகிட்ட இருந்து வரி வசூல் பண்ணி தான் இந்த காசை தான் இங்கே கொடுக்குறாங்களே தவிர மோடி சாருடைய பாக்கெட்லேருந்து யாரும் இங்கே எடுத்து கொடுக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி,
ஒவ்வொரு பொருளுக்கும் நான் கொடுக்கக்கூடிய வரி மூலியமாக தான் இங்கே இந்திய அரசுங்கிறது இயங்குது. அப்போது இந்திய அரசு ஒரு சாதாரண குடிமகனுடைய கோரிக்கையும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அதன் அடிப்படையில் இந்திய அரசு செஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிடுவோம். ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கான இந்திய தூதர், அவர் வந்து பார்த்திங்கன்னா மெலிண்டா நினைக்கிற ஒரு பேர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவில் வந்துட்டு நேரடியாக நம்ம மோடியை சந்திக்காமல் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரை போய் சந்திச்சிருக்காரு. இது எதுக்கு இந்த சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னா, கச்சத்தீவு விவகாரத்துக்காக தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் பதிவு பண்ணப்படுது. தொடர்ந்து இது பேசுபொருளாக தான் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் அவர் போய் நேரடியாக வந்து மோடியை பார்க்கல அப்படின்னா, மோடியை பார்த்தா என்ன ஆர்எஸ்எஸ் பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. அப்போது கச்சத்தீவை மீட்கிறதுக்கு இந்திய அரசு அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்கிட்ட தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதன் இந்த நிலை கருதி தான் இலங்கைகளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு இப்போ சீனா முன் வரலை. சீனா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக இலங்கைக்கிட்ட ஒரு பாசமான ஒரு நட்புறவு வந்து வச்சிருந்துச்சு. குறிப்பாக சொல்லலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தையே எழுதி வாங்கிட்டாங்க. 99 வருஷத்துக்கு லீஸ் போட்டு வாங்கியிருக்காங்க. அப்போது ஒட்டுமொத்த இலங்கையுமே கைப்பற்றுவதற்கான முயற்சியை பூரா சீனா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கான அக்ரிமெண்ட் எல்லாமே கேன்சல் ஆகி இன்றைக்கி வந்து சீனா நம்மளை ஏமாத்துதுங்கிறத இலங்கையை வந்து புரிஞ்சுக்கிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவினுடைய நம் கையை மட்டும்தான் இன்றைக்கி நம்பிகிட்டு இருக்கு இலங்கை. அப்படிப்பட்ட இலங்கையை இன்றைக்கி நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கரும்பு மிஷினுக்குள்ள மாட்டின சக்கை மாதிரி தான் நம்ம திருப்பி அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கச்சத்தீவை வந்து கொடுக்கும்போது அங்கே எல்லோரும் பள்ள காட்டி சிரித்தாங்கல்ல. அப்போது இலங்கையில் வந்து இனப்படுகொலை நடந்தப்போ தமிழர்கள் எல்லாருமே செத்தப்போ, அது சரியா தப்பா அப்படிங்கிறது தாண்டி நம்முடைய தமிழ் உறவுகளில் அவங்கெல்லாம் செத்தப்போ சிங்களை சிரிக்கத்தானே செஞ்சான். அப்படிப்பட்ட சிங்களனுக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம விட்டு கொடுத்த பகுதியாவது மீட்கக்கூடிய வேலையை ஏன் செய்யக்கூடாது? 1974லையும் 1976லையும் காங்கிரஸை குற்றம் சுமத்துனீங்கல்ல, இன்றைக்கி அதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குல்ல, அதை ஏன் செய்ய, கச்சத்தீவை ஏன் மீட்கக்கூடாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய எந்த ஊடகமுமே கேள்வி கேட்கல. பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கே, ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏன் அழுத்து கொடுக்கக்கூடாது? அப்போ கச்சத்தீவம் மீட்பதற்கான பெரிய அளவில் வாய்ப்பு, அக்ரிமெண்ட்டை சைன் போடு, நான் உனக்கு காசு தரேன், ஏன் காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்போ என்னட்ட இருந்து வரி வாங்கக்கூடியது தானே ஜிஎஸ்டி வரியா வாங்கிட்டு இருக்கீங்க? அப்போ என்னோட காசுல இருந்தாலும் நீங்க 7500 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க. இன்னமும் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு, அதுக்கான அக்ரிமெண்ட்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்களை வந்து கூப்பிட்டு பல்ல இழுச்சுக்கிட்டு இங்க போட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இலங்கையில இருக்கிறவங்க இங்க வந்து சிரிச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அப்ப இந்தியன் கவர்மெண்ட் பிச்சை போடுறீங்க அப்படின்னா, என்னுடைய 1 ரூபாயும் அதுல இருக்குங்கிற அடிப்படையில் ஒரு இந்திய குடிமகனா நம்ம கேட்கக்கூடிய விஷயம் எப்படி வந்து உங்க மனசுல இருக்கோ அதே மாதிரியான விஷயத்தை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நபருடைய கருத்தா வந்து என்னால வந்து பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, நம்மகிட்ட இருந்து போன நிலப்பரப்பா மறுபடியும் மீட்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம கிட்ட இருக்கும் போது அதை ஏன் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் செய்யக்கூடாது? அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது அப்படின்னா, அதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு மோடி கவர்மெண்ட் ஏன் கச்சத்தீவை மீட்கக்கூடாது? அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, அதுக்கான காய் நகர்த்தல்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ராஜபக்சே குடும்பத்துக்கு பிச்சை போட வேணாம்னு சொல்லலை, தட்டு ஏந்தி பிச்சை எடுத்து ஐயா அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு ராஜபக்சே குடும்பம் கேட்டுச்சு அப்படின்னா தாராளமாக பிச்சை போடுங்க. ஆனால் என் பாக்கெட்டில் இருந்து தான் நீங்கள் எடுத்து போடுறீங்கிறதுனால தமிழர்களுடைய நலன் கருதி, தமிழக மீனவர்களுடைய நலன் கருதி கச்சத்தீவை மீட்பதற்கான விஷயத்தை செய்யணும். 1974 போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறத ரத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. வாய் மூடி இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே வாயை திறந்து இந்த விஷயத்தில் பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தமிழக மீனவர்களுக்காக குரல் கொடுத்த எத்தனையோ மீடியாக்கள்லாம் இருக்கீங்க, யூடியூபர்ஸ் இருக்கீங்க, இந்த விஷயத்தை மட்டும் ஏப்பா பேச மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. நான் கேட்பேன் வந்து, ஏன்னா நம்முடைய இரத்த உறவுகள் பாதிக்கப்பட்டப்போ இன்றைக்கி அங்கே கைகொட்டி சிரித்தவங்க எல்லாமே இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அங்கே அழுகிற சிங்கதேவர்களுக்கும் சேர்த்து வந்து நம்ம இங்கே குரல் கொடுப்போம், வேண்டாம்னு சொல்லலை. அவங்கள வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற கதையாக வந்து இருக்கலாம். ஆனால்
தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் விட்டேன் அப்படின்னா நாளைக்கு பிடிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த விஷயத்தை மையப்படுத்தி கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. அது வந்து நிறைவேறணும், கூடிய சீக்கிரம் நிறைவேறணும். ராஜபக்ஷ அரசு கவிழ்றதுக்குள்ளே இந்த ஒப்பந்தத்தில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சீக்கிரமாக வந்து சைன் வாங்கி அடுத்த கட்ட நடவடிக்கையை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. மற்றபடி கடன் கொடுக்கறதுல எந்த விதமான நமக்கு வந்து ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா ஒரு நாடு வந்து ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது, அதுவும் நம்ம பக்கத்து நாடான இலங்கையை சீனாட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றணும், அப்படின்னா தான் நம்மளும் வாழ முடியும். சீனாட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளும் வாழ முடியாது. ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் வந்து பிரித்ததுக்கு காரணம், வங்கதேசம்லாம் பிரிஞ்சதுக்கு காரணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்நிய பிரச்சனைகள் தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா வந்து ஒரு அமைதி பூங்காவாக தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழக மீனவர்களும் பாதிக்கப்படாமல் இருக்கணும், கடல் எல்லையையும் காப்பாற்றணும் அப்படின்னா, சீனாட்டிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா இலங்கையை நம்மளுடைய நட்பு நாடாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் தமிழக மீனவர்களுடைய நலன் சார்ந்து அந்த கச்சத்தீவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. இது நிச்சயமாக கூடிய விரைவில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் மோடி அரசாங்கமும் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. இதே மாதிரியான நல்ல விஷயங்களை தொடர்ந்து வந்து உங்களுக்கு இது தொடர்பான கமெண்ட் எதுவும் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி.